கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய வசனம் 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இந்த நாளில் தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தர் நானோ உம்முடைய இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்றார். உங்களுக்கு தாவீது ஆட்டு மேய்ப்பனாக இருக்கும் பொழுது சாமுவேல் வந்து தாவீது வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து தாவீதின் தகப்பன்கிட்ட வந்து தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வாருங்க, அதை அவர்களை நான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தாவீதின் தகப்பன் என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா, 7 பிள்ளைகள் அவருக்கு இருந்த முதல் 7 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்து அவரிடம் காமிக்கிறாரு. ஆனால் அதை முதலாவது காமிக்கும் பொழுது கர்த்தர் இப்படி சொல்கிறாரு, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை சொல்கிறார், முதல்ல 7 பேர் வர்றாங்க, எல்லாம் வளர்த்தியாக இருக்காங்க, உங்களுக்கு வாட்டசாட்டமாக இருக்காங்க, யுத்த வீரர்கள் அவங்கெல்லாம். அப்போ தேவனுடைய கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஒருத்தவங்க வளர்ந்துருக்கிறதோ, அப்படி இல்லை ஒரு அவங்க ஒரு கலராக இருக்கிறதோ, அப்படி இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு வெளிப்புறமான தோற்றம், அவர் எப்படி உடையணிந்திருக்கிறாரோ, அதை நான் பார்க்கறதில்ல, நான் பார்க்கறதில்ல, நான் எதை பார்க்குறேன்னா உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறேன்னு சொல்கிறார். உங்களுக்கு இருதயத்தை பார்க்கிற தேவன், யாருடைய இருதயம் தேவனோடு எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறதோ, எப்போ தேவனுடைய இருதயத்துக்குள்ள ஆவியானவர் வாசம் செய்கிறாரோ, அப்பேற்பட்ட இருதயத்தை பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நாம் நம்மளுக்குடைய ஒரே ஒரு விஷயத்தை நாம் செக் பண்ணிக்கணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் இருதயத்துக்குள் அந்த ஆவியானவர் இருக்கிறாரா. அந்த ஆவியானவரை அந்த இருதயத்துக்குள் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்டவர்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறாங்களுக்கு. அதாவது ஒரு ஆட்டு மேய்ப்பன், ஒரு ஆட்டு மேய்ப்பனை பார்த்தீங்கன்னா, சாதாரண வீட்டிலே தன் தகப்பனுக்கு தன் 8வது பிள்ளையாக பிறந்த அந்த கடைசி பிள்ளைய, அவருக்கு கூட தன் பிள்ளை மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. அவன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வளர்க்கப்பட்ட தாவீதை வந்து அவனோட உள்ளம், அவனோட இருதயம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி பாடிக்கொண்டே இருக்கு. உங்களுக்கு கர்த்தரை நோக்கி சங்கீதங்கள் பாடிக்கொண்டே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் ஆட்டுமைப்பனாக இருக்கும் பொழுதே கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பார்த்தனால சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, அவனை தான் நம்ம அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 16:10. இப்படி ஈசாய் தன் குமாரில் 7 வேளை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாவை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவளை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அதாவது பார்த்தீங்கன்னா ஈசாயிட்ட சாமுவேல் சொல்கிறார், இவ்வளோ பேர் தானா, அப்போ சொல்கிறார், எனக்கு இன்னொரு இளையவன், எல்லாருக்கும் இளையவன் இருக்கான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஈசாய் தன் பிள்ளையை ஒரு ஆடு மேய்ப்பன் அந்த லெவலில் மட்டும்தான் பார்க்குறாரு. உங்களுக்கு அந்த லெவலில் மாத்திரம்தான் பார்க்குறாரு உங்களுக்கு. அதனால் இந்த அபிஷேகத்திற்கான அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அவனை பற்றியே எண்ணவில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா, அவனை நினைவு கூறுகிறார். அவருக்கு தெரியும்,
எந்த இருதயம் அவரை நோக்கி இருக்குதோ அந்த இருதயத்தை அழைப்பித்து வர சொல்லி. நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் இருதயம் தேவனோடு உறவாடி கொண்டு இருந்துச்சுன்னு வருதுங்க. எப்பொழுதும் உங்கள் இருதயம் ஆவியானவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டும் பாடிக்கொண்டும் கிறிஸ்துவை அறிந்து நீங்கள் செயல்படும் பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வேலையிலே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்த வல்லவர். உங்களுக்கு ஆளை அனுப்பி கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு ஆளை எப்படி என்று சொல்லி 12 வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான். அதற்காக வந்து ஒரு அழகா இருக்கிறேன் அதனால் ஒருவேளை கர்த்தர் இனிய சூஸ் பண்ண மாட்டாரோ, அப்படி கிடையாது. தாவீது பார்த்தீங்கன்னா, சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபவுள்ளவனாக இருந்தான். அவுட்வேர்லையும் ரொம்ப அழகாக இருக்கான். சிவந்த மேனி உள்ளவர் தான் நம்முடைய தாவீது உங்களுக்கு. ஆனால் அப்படி இருந்தாலும் நம்முடைய தேவன் எதை பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்த்து அவளை வர சொல்லி என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சாமுவேல் தைல கோப்பை எடுத்து அவளை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அல்லேலூயா. இந்த மாதிரி தான் சாதாரண ஒரு நிலைமையில் இருந்தாலும், இருக்கும் பொழுதும், தன் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா, தேவனோடு உறவாடி கொண்ட ஒரே காரணத்தினால பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு உயர்ந்த பதவி கிடைக்குது. உங்களுக்கு ஒரு ராஜாவாக ஆக்கப்படுறாங்களுக்கு, அதாவது கர்த்தரோடு உடன்பட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, அழைப்பித்து உங்களை தேவன் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார்களுக்கு. நீங்கள் கீழாகவள் மேலாவாய், நீங்கள் வாழாகாமல் தலையாவாய் என்று தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். உங்களுக்கு உயர்வு உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும்னா பார்த்தீங்கன்னா, இந்த தேவனை எப்பொழுதும் சார்ந்திருக்கணும். இருதயத்தை பார்க்கிறவர் நம்முடைய தேவன். உங்களுக்கு நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன், நம்முடைய தேவன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யாத்திராகமத்தில் 4:10 மோசே வந்து பார்த்தீங்கன்னா, மோசேக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறார் கர்த்தர். ஒரு லீடர்ஷிப் ரோல் கொடுக்க போகிறார். ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்க போகிறார். ஒரு முன் செல்லி வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுக்காக மோசேட்ட சொல்லும்போது மோசே சொல்கிறாரு, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அதை சொல்கிறான், எனக்கு திக்குவாய் மந்த நாவு உள்ளவன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு உங்களோட ஃபிசிக்கலாக ஏதாவது குறைவு இருந்தாலும் அவர் வந்து அதெல்லாம் அவர் பார்க்கறதில்ல. அவர் உங்கள் இருதயத்தின் நிறைவை பார்க்குற தேவன். அப்பொழுது அவர் சொல்றாரு 12 வசனம், ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டிய உனக்கு போதிப்பேன் என்றார். அப்போ வந்து கர்த்தர் சொல்றாரு, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்றார். கர்த்தர் சொல்றது, உன் வாயோடு நானே இருக்கிறேன், நீ என்ன பேசுவியோ பேசணுமோ அதை நான் போதிப்பேன் என்றார். ஒருவேளை சில நேரத்தில் இதை பார்த்துக்கணும், எனக்கு குறைகள் இருக்குது, எனக்கு பேச வராது, எனக்கு ஒரு சரியான பேச தெரியாது, நான் எப்படி இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், எப்படி இந்த பிஸ்னஸ் ப்ரப்போசல் நான் கொண்டு போக போகிறேன், எப்படி நான் பல பேர் மத்தியில் இந்த விஷயத்தை எடுத்து சொல்ல போகிறேன்னு சொல்லி நினச்சிங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் வாயோடு இருந்து தேவன் உங்களுக்காக பேசுவார். ஹல்லேலூயா என்றார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீ அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றார். அப்பவும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்ப சித்தமாக இருக்கிற வேறு யாராட்டும் அனுப்புன்னு சொல்கிறார். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரே சொல்கிறாரு, நான் உனக்கு உள்ள வாயாக இருந்து நான் பேசுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் மோசே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு யாருமேல சித்தமாக இருக்கிற ஆட்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பொழுது கர்த்தர் மோசே மேல் கோபம் உண்டாகி, சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் வந்து கர்த்தரே கோபத்துக்குள்ளாக்குறோம். அவர் நம்மளை சூஸ் பண்ணி அவர் சொல்கிறாரு, உன் வாயோடு நானே பேசுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு யாராவது ஒரு ஆள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதனால் கர்த்தர் கோபம் உண்டாகி,
லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, கேட்கிறாரு, ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். கர்த்தருக்கு தெரியும், உன் சகோதரன் ஆரோன் நல்லா பேசுவான், கரெக்டா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காண்போது அவன் இருதயம் மகிழும். அவரை ஒருத்தர், அதாவது பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து அப்படியே விற்றவர் கிடையாது, மந்த நாவு, அதாவது திக்குவாய், ஹீஸ் நாட் அ லீடர். இவரால் அந்த 20 லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி நினச்சிருந்தால் முதலேருந்து அவர் பேசியிருக்க மாட்டார். அதுக்காக அவர் கூட வேலை செய்வதற்காக, அவர் கூட இது செயல்படுவதற்காக ஆரோனையும் அவரே வரவழைத்து கொண்டிருக்கார். சிலரில் நீங்கள் நினைக்கலாம், வாழ்க்கையில் நம்ம தனியாக இருந்து கஷ்டப்பட்டிருக்கோமே, இந்த இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கே, என்னால் இது செயல்பட முடியலையே, ஏன்னா தனியாக அதை எப்படி நடத்த போகணும்னு கர்த்தர் நீங்கள் சொல்கிறாரு. கர்த்தர் உங்களோடு சேர்ந்து செயல்படுவதற்காக மக்களை அனுப்புவார். அவரை தெரிந்து கொண்டு எல்லா திறமைகளையும் உடைய மக்களை வந்து உங்களோடு சேர்ந்து அனுப்புவேன்னு சொல்கிறார். உங்களுக்கு நீங்கள் அவரை நோக்கி பார்த்தா போது உங்களுக்கு, அப்போ அதற்கேற்றமான ஆட்களை தேவன் அனுப்ப வல்லவராக இருக்கார் உங்களுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15 வசனம், நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்கிறார் உங்களுக்கு, ரெண்டு பேர் சேர்ந்து செயல்படுங்க அப்படின்றார். நீங்கள் வந்து என்ன நான் சொன்னோ அந்த வார்த்தையை அப்படியே அவன்கிட்ட சொல்லணும். நான் சொன்ன காரியங்களை எந்த வார்த்தையும் இல்லை விலகாமல், அந்த வார்த்தையை விட்டு அங்கிட்டு போகாமல் அதே வார்த்தையை அந்த அவன் வாயிலையும் போடு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான். உங்களுக்கு சில காரியங்கள் செய்ய முடியாமல் இருக்கும்போது God is sending you a person, உங்கள் சார்பில் பேசுவதற்காக கர்த்தர் வந்து ஆட்களை அனுப்புகிற தேவன். நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது ஒரு லீடராக அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அனைத்து தகுதிகளை உடைய மக்களையும் உங்களோடு சேர்ந்து உங்களை உங்களோடு இருக்க பண்ணுவார். உங்களுக்கு இந்த காரியம் எனக்கு தெரியல, என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியல, எனக்கு இந்த சப்ஜெக்டில் நாலேஜ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த சப்ஜெக்டில் உள்ள நாலேஜில் உள்ள, அந்த ஏரியாவில் உள்ள, ஃபைனான்சஸ் பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு மார்க்கெட்டிங் பற்றி தெரியாது, எனக்கு இந்த காரியங்கள் பற்றி எனக்கு தெரியல சரியாக அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை தொழில் நடத்தும்போது உங்களுக்கு ஒரு சில வந்துச்சுன்னா, கர்த்தர் அதை தெரிந்தவரை உங்களோடு அனுப்ப வல்லவராக இருக்கிறார். இவ்விதமாய் அவன் உமக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். அங்கேயும் பார்த்தீங்கன்னா உனக்கு வாயாக அவர் இருப்பார், ஆனால் நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். யூ ஆர் த லீடர், உனக்கு அந்த லீடர்ஷிப் கொடுக்கப்படுது, ஆனால் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு மேலே தேவனாக இருப்பான்னு சொல்கிறார் உங்களுக்கு. ஸோ நடத்தப்படுகிற எல்லா காரியங்களும் கர்த்தர், கர்த்தர் செய்ய வல்லவர், கர்த்தர் செய்ய வல்லவர். அவர் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் முன்கூட்டியே நமக்காக ஆயத்தம் பண்ணி நம்மளை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம இருதயத்தை பார்க்கிற தேவன், மோசேவுடைய இருதயத்தை பார்த்த தேவன், தாவீதின் இருதயத்தை பார்த்த தேவன். நாம் ஃபிசிக்கலாக எப்படி இருந்தாலும் சரி, அழகாக இருக்கும் அது அழகாக இல்லை, அதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும் நெட்டையாக இருக்கும் அப்படின் பற்றி கர்த்தருக்கு பொருட்டே இல்லை. அவருக்கு தேவையான ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இருதயம் அழகுள்ளதாக இந்த ஆவியானோடு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கார். உங்களுக்கு உயர்த்த வல்லவர். நீ சாதாரண ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கேன், இங்கிருந்து நீ உயர்த்த முடியுமா, பெரிய இடத்துக்கு நீ உயர்த்தி செல்ல முடியுமா, எனக்கு எல்லா காரியங்களும் தெரியாதுன்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு அவர் உயர்த்த வல்லவர். அவர் உங்களை அழைப்பித்து வர சொல்லி இந்த ஸ்தானத்தை கொடுக்க போகிறார் உங்களுக்கு, அந்த ஸ்தானத்தை கொடுக்க போகிற உயர்த்த போகிறாரு. அவர் ஆட்களை அனுப்பி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹீஇஸ் கோயிங் டு டூ வித் யூ. இந்த ஏரியாவில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு யார் இல்லையே, நீங்கள் நினச்சி இன்றைக்கி ஜெபித்து கொண்டிருந்தீங்கன்னா, தேவனை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, ஒருவேளை நான் இதெல்லாம் எனக்கு கிடைக்கல, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு கிடைக்கல, அதனால் இதை விட்டுடலாம், இந்த ப்ராஜெக்டை விட்டுடலாம், இது இந்த காரியம் எனக்கு சரியாக வராது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் அந்த முடிவு எடுக்க போகிற சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா, தேவனுடைய கர்த்தர் சொல்கிறாரு நாள் உனக்கு ஆள் அனுப்புகிறேன், அவர் வந்து கொண்டிருக்காங்க, அவனோடு சேர்ந்து நீ என்ன செய்யணுமோ சேர்ந்து செய்யுங்க, நீங்கள் அவருக்கு
தலைவனாக இருப்பீர்கள். நீங்கள் வழிநடத்தி செல்வீர்கள். வழிநடத்தக்கூடிய அந்த லீடர்ஷிப் ரோலை நீங்கள் எடுங்க. உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் செயல்படும். ஹாலலூயா. அந்த டீம் செயல்படும். கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு. எப்பேற்பட்ட சூழ்நிலையை பார்க்காதீங்க. சாதாரண இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ராஜா ஸ்தானத்தில் உட்கார வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவரை மாத்திரம் விசுவாசியுங்கள். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களோடு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக இருக்க முடியாது. உங்களுக்கு சாதாரணமாக உங்கள் காரியத்தை நீங்கள் செய்து கொண்டாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழைப்பிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு கர்த்தர் அழைத்து மேலான ஸ்தானத்தை, தலையான ஸ்தானத்தை கொடுக்க வல்லவர் உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டார். மனுஷன் ஒரு இடத்துல நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்க வெளித்தோற்றத்தில் பார்த்து, வெளித்தோற்றமாக பார்த்து சிலதை முடிவெடுத்து பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலியரில் போய் நிறைய இடத்துல முடியுது உங்களுக்கு. சில இடம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நான் ஃபிசிக்கலாக ஒருத்தர் நல்லா பார்க்க நல்லா வாட்டர் சட்டமாக இருந்தார், அதனால தான் நான் சூஸ் பண்ணேன், நல்ல விதமாக தான் எல்லாமே இது பண்ணார், அதனால நான் சூஸ் பண்ணி சிலவங்க சொல்லுவாங்க. ஆனால் போக போக தான் தெரிஞ்சிச்சு அவர் அந்த ஜாபுக்கோ அந்த பொசிஷனுக்கோ அந்த லீடர்ஷிப் ரோலுக்கோ தகுதி இல்லாதவர் என்று சொல்லி மனுஷர்கள் சொல்லுவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் பார்க்குற மாதிரி வெளித்தோற்றத்தை பார்ப்பாங்க. சோ வெளியில் உள்ள காரியங்களை தான் பார்ப்பாங்க. அவங்க கோட் சூட் பூட்டை பார்ப்பாங்க உங்களுக்கு. ஆனால் தேவனாக கர்த்தர் எதை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருதயத்தை பார்க்க வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு. அந்த இருதயத்தை பார்த்து செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியான காரியங்களாக இருக்கும். இருதயத்தை ஜட்ஜ் பண்ணி, இருதயத்துக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, உலகத்தை நடத்தி செல்றவர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர், அவர் உங்களுடைய இருதயத்துக்குள் இருப்பாரானால் எப்பேற்பட்ட தலைமைத்துவனாலும் சரி, 20 லட்சம் பேர் மாத்திரமல்ல எத்தனையோ லட்சங்கள் மேலில் வழிநடத்த செல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா தேவாதி தேவன் உங்களுக்குள் வாசம் இருப்பது ஒரே காரணம்தான். ஹல்லேலூயா. நீங்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையால், தேவனுடைய ஆவியானவருடைய வசனங்களால் நிறைந்திருப்பதாக, நிறைந்திருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் தேவனோடு ஒரு கனெக்ஷன், ஆல்வேஸ் கனெக்ஷன்ஸ் வித் த லார்ட் இருக்கும் பொழுது தேவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உயர்த்துவார். இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:18-19. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாகிய இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்றார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேதுருவும் அவரது சகோதரரும் மீன்கள் பிடிச்சு கொண்டிருக்காங்க. மீன் பிடிக்கிற தொழிலை செய்யக்கூடிய ஆட்கள் அவங்கள்ட இயேசு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி வாங்க, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவள் ஆக்குறேன். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. என் பின்னாடி வாங்க, உங்களை என்னுடைய சீஷர் ஆக்குறேன்னு சொல்கிறார். ஒரு மீன் பிடிக்கிறவரை சீஷர் ஆக்குற வல்லவர். பிற்காலத்தில் வந்து பேதுரு வந்து பார்த்தீங்கன்னா பல ஊழியங்களை செய்து பெரிய 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 வல்லமையான ஊழியங்கள், அவர் மூலமாக எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆதாயப்பட்டு ஆவியாக நிரப்பப்படுது உங்களுக்கு. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிக்கிறவர்களை எடுத்து கர்த்தர் உயர்த்தி ஊழியக்காரராக மாற்ற முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்ப்பனை எடுத்து அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவாக்க முடியும். ஒரு மந்த நாவும் திக்குவாயும் உள்ள ஒருத்தனை எடுத்து வந்து கர்த்தரால் ஒரு 20 லட்சம் பேருக்கு ஒரு வழிநடத்த செல்லக்கூடிய ஒரு லீடராக மாற்ற முடியும் உங்களுக்கு. ஒரே ஒரு விஷயந்தான் நாம் செய்யணும், இருதயத்தில் ஆவியானவர் வாசம் செய்யணும். ஒருவேளை அந்த ஆவியானவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுன்னா, இயேசுவே ஆண்டவர் எனக்குள் வாரும்னு சொல்லி நீங்கள் முதலாவது அவருக்கு அழைப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களோடு இருந்து உங்களை பெரிய ஸ்தானத்தில் நீங்கள் கீழாகாமல் மேலாவைக வாழாகாமல் தலையாவீர்கள். ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதுக்கம் உள்ளவரே, கர்த்தாவே, எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதற்காக நன்றி. நீ எங்கள் இருதயத்தை பார்க்கிற கர்த்தாவே, மனுஷன் பார்க்கிற விதமாக நீர் பார்க்காதனால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருப்பதற்காக நன்றி, நன்றி கர்த்தாவே. இதை கேட்டுக்கொள்ள அனைவரும் கர்த்தாவே இருதயத்துக்கு உங்களுடைய வசனத்தை வைத்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானவரே நம்பி செயல்பட கிருபை செய்வதற்காக நன்றி. நீர் உயர்த்தும் கர்த்தாவே, எல்லாரும் கீழாக மேலாக பண்ணும் கர்த்தாவே,
தலையாக்கும் கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீர் அழைப்பித்து செய்தது போல கர்த்தாவே, இங்கே பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கிற அனைவரும் கர்த்தாவே நீர் உயர்த்தும் கர்த்தாவே, உயர்த்தினதற்காக நன்றி, இப்பொழுதே அந்த காரியம் நடப்பதற்காக நன்றி. ஆமென், ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.